ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலோட எல்லா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. சில உணவுப் பொருட்களை இப்படி இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சில வரைமுறைகள் இருக்குது. அதே மாதிரி சில உணவுப் பொருட்களை இன்னொரு பொருள் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. நம்ம ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் எல்லாம் செய்கிறப்போ நிறைய வகையான பழங்களையும் காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்து தான் பண்ணுறோம். ஆனால் சில வகையான பழங்களை இன்னொரு பழங்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன பழங்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா என்ன ஆகுன்றதையும் தான் நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக பழங்களை மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. அமிலத்தன்மை கொண்ட பழங்கள், நடுநிலை பழங்கள், இனிப்பு சுவை கொண்ட பழங்கள். கொய்யாப்பழம், வாழைப்பழம், இந்த ரெண்டு பழங்களையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இது அமிலத்தன்மையை ஏற்படுத்திடும். குமட்டல், கேஸ் ப்ராப்ளம்ஸ், தொடர்ந்து தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை இது உருவாக்குது. அதே மாதிரி திராட்சை, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், மாதுளம்பழம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை வாய்ந்த பழங்கள். இந்த மாதிரி அமிலத்தன்மை இருக்க பழங்களை வாழைப்பழம் மாதிரியான இனிப்பு சுவை கொண்ட பழங்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதுவும் அதே மாதிரி நம்ம உடம்பில் அமிலத்தன்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுடும். அதே மாதிரி குமட்டல், தலைவலி மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். பப்பாளி பழம், எலுமிச்சம்பழம், இந்த ரெண்டு பழங்களையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிட்றப்போ இது நம்ம ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோமினோட சமநிலையை பாதிக்குது. இரத்த சோகை ஏற்படுறதுக்கு காரணமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கலவை குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. கேரட், ஆரஞ்சு, இது ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நெஞ்செரிச்சல், சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்துது. அதிக நீர் சேர்த்து கொண்ட பழங்களை தனியாக மட்டும்தான் சாப்பிடணும். அதை கலவையாகவும் எடுத்துக்கக்கூடாது, மற்ற பழங்களோடையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதிக நீர் சேர்த்து இருக்கிறதுனால இது மற்ற பழங்களை விடவே சீக்கிரமாகவே ஜீர்ணமாயிடும். உதாரணத்துக்கு தர்பூசணி பழம், முலாம்பழம். காய்கறிகளையும் பழங்களையும் ஒன்றா சாப்பிடக்கூடாது. ஏன்னா காய்கறிகளோட செரிமானத்தன்மை வேறு மாதிரி இருக்கும், பழங்களோட செரிமானத்தன்மை வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழங்களில் சர்க்கரை இருக்கிறதுனால இது காய்கறிகளோட செரிமானத்தில் தடையை ஏற்படுத்துது. ஸ்டார்ச் நிறைய இருக்க காய்கறி பழங்களை அதிகமான புரோட்டீன் கொண்ட காய்கறி பழங்களோட கலக்கக்கூடாது. ஸ்டார்ச் இருக்க உணவுப் பொருட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பச்சை வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, மக்காச்சோளம் அடங்குது. அதிக அளவு புரதச்சத்து கொண்ட உணவுப் பொருட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கொய்யாப்பழம், புரோக்காலியை சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.